வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து பூஷணிக்காய் போட்டால் மோர் குழம்பு, அப்புறம் வாழைக்காய் கறி, அப்புறம் டிஃபன் பாக்ஸுக்கு வந்து புளியோதரை இதுதான் பண்ண போகிறேன். ஆல்ரெடி பண்ண ரெசிபி தான், ஜஸ்ட் நான் பண்ணுறதுனால உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். நான் வந்து கற்சட்டியில் வந்து பூஷணிக்காய் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், வெந்து ரெடியாக இருக்குது. ஸோ இதுக்கு மோர் குழம்புக்கு வந்து கொஞ்சமாக வந்து தனியா, கொஞ்சம் துவரம்பருப்பு, கொஞ்சோண்டு அரிசி, சீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய், அப்புறம் வந்து தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அரைச்ச விழுதை வந்து நம்ம சேர்த்துடலாம். பாருங்க, அரைச்ச விழுது சேர்த்துட்றேன். கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கும். அரைச்ச விழுது ஜஸ்ட் ஒரு கொதி வரணும், அப்புறம் கொஞ்சம் உப்பு. இந்த பக்கம் வந்து புளிக்காய்ச்சல் வந்து கொதிச்சுருக்கு. ஆல்ரெடி புளிக்காய்ச்சல் எப்படி காய்ச்சணும்னு நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதோட லிங்க் வேணாலும் நான் தரேன், நீங்கள் பாருங்கள். இப்போ இது வந்து புளிக்காய்ச்சல் ரெடி ஆகிடுது, இதை ஓரமாக வச்சுருவோம். வாழைக்காய் கறி தான் பண்ண போகிறோம். அதுக்கு கடாய் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம். அரைச்ச விழுது சேர்த்து ஒரு கொதி வந்துடுது மோர் குழம்புல. இப்போ தயிர் வந்து கடைஞ்சி வச்சுருக்கோம், அதை சேர்த்துடலாம். தயிர் சேர்த்தவொடனே நுரைச்சி வந்தவொடனே ஆஃப் பண்ணிடணும். மேலாக கொஞ்சமாக கருவேப்பில. இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் காஞ்செடுத்து, கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக சீரகம், வாழைக்காயை சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, அப்புறம் உப்பு. ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். மோர் குழம்பு ரெடி ஆகிடுது, நல்லா நுரைச்சி வந்துடுது. இப்போ நம்ம வந்து தாளிச்சிடலாம். தேங்காய் எண்ணெயில் தாளிச்சா தான் நல்லாயிருக்கும். ஸோ தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். மேலாக ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கடுகு தாளிச்சிக்கலாம் மோர் குழம்புக்கு. மோர் குழம்பு ரெடி ஆகிட்டு அது ஓரமாக வச்சுருவோம். அடுத்தது வந்து புளிக்காய்ச்சல் தான் கலக்க போகிறோம். நல்லா சாதம் வந்து நல்லா ஒரு ஒரு கப்பு சாதத்துக்கு ஊற வச்சு நல்லா உதிர உதிராக சாதம் பாருங்கள் வடித்து ரெடியாக வச்சுருக்கேன். உப்பெல்லாம் போட்டிருக்கேன் இதுலேயே. சரி, இப்போ நம்ம புளிக்காய்ச்சல் கலந்துடலாம். ஆக்சுவலாக இதுலேயே தாளிச்சாச்சு, வேணும்னா நம்ம மேலாக கொஞ்சம் வந்து தாளிச்சிக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது கருக்கருக்குன்னு ஆப்பிடும்ல வாயில், ஸோ நல்லாயிருக்கும். புளியோதரையும் ரெடி ஆகிடுது, மேலாக கருவேப்பிலை மட்டும் போட்டுடலாம். வேணும்னா தாளிச்சிக்கலாம், தாளிக்கிறது வந்து ஒரு ஆப்ஷனல் தான், நான் வந்து எதுவும் தாளிக்கல. ஸோ அதை அப்படியே ஓரமாக வச்சிடுறேன். அடுத்தது வந்து நம்ம வந்து வாழைக்காய் வந்துருத்தான்னு பார்த்துடலாம். வாழைக்காய் வெந்துடுத்து நம்ம மேலாக கறிப்பொடி தூவிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து காரப்பொடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தேங்காயும் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். தேங்காய், கொஞ்சம் பெருங்காய பொடி. அவ்வளோதான், நம்மளுடைய வாழைக்காய் கறியும் ரெடி. இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க, எப்பயுமே பண்ணுற ரெசிபி தான், ஜஸ்ட் நான் பண்ணுறதுனால உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிடுறேன். அவ்வளோதான் சார், கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.